எப்பவுமே ஒரு சிம்பிள் போக்காவே இருக்க பாக்குறீங்க? நான் சிம்பிளாலாம் இல்ல, நான் கெத்தாதான் இருக்கிறேன். சிம்பிளா தெரிஞ்சு வெளியே என் கேபினுக்கு ஒரு காஃபி கொண்டு வாங்க. நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுதா? இல்லையே, நான் இந்த கம்பெனியோட சிஇஓ. சார், நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியுதா? இல்ல. அப்ப மூடி போன வைடா. பேர் என்னடா? அதான் தெரியல சார், நான் கேட்டா சொல்லாது. நீ கேட்டு பாருங்க, அப்படி நம்பர் வாங்கிடுங்க. டேய், உன் பேர் என்னடா? என் பேரா சார்? சீனு, டண்டனாட்டன் சீனு. பேர பாரு, எப்ப பிறந்த? குழந்தையா இருக்கும்போது சார். என்னது? நிறுத்து நிறுத்து சார், இந்த அக்யூஸ்ட் எங்காவது பாத்தீங்களா சார்? இவரா? இவரை எல்லாம் பிடிக்க முடியாது சார். பிடிக்க முடியாதா? ஏன்? இவர் பெரிய டேஞ்சர் ஃப்ளோ. டேஞ்சர் ஃப்ளோவா? ஹாய், நான் தான் உங்க முகீத். ரசிச்சவங்கள நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னன்னா, என் முதல் சிரிப்பும் என் முதல் அழுகியும் ரசிச்சது நர்ஸ் தான். அவங்க அவங்களுக்கு இன்னைக்கு உண்டாகின டே. ஹாப்பி நர்சஸ் டே. நான் யார் விருப்பத்திலும் தலையிட மாட்டேன் பாஸ். உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். அக்காவோட ஃப்ரெண்ட் அக்கான்னு கூப்பிடலாம், தங்கச்சியோட ஃப்ரெண்ட் தங்கச்சின்னு கூப்பிடலாம், பொண்டாட்டியோட ஃப்ரெண்ட் பொண்டாட்டினு கூப்பிட முடியுமா? சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு. சொல்றா யார் அது? ஊர்மிளா. ஊர்மிளா? ஊர்மிளாவா? டே சாமிநாதா, உங்க அப்பன் சந்திரமோகம் உன்னை கலெக்டர் ஆக்கிடலாம்னு ஆசைப்பட்டு இருக்காரு. நீ போற போக்க பார்த்தா தக்காளி பத்தாம் கிளாஸ் கூட தாண்ட மாட்டே போல இருக்கு. டேய், ஒரு குழந்தைய நீங்க என்னவா வளர்க்குறீங்கன்னு பொறுத்து இருக்கு. எங்க அப்பா என்ன வளர விட்டார், அவர் வளர்க்கல, அவர் தான் வளர விட்டார். முடிவுல என்ன எடுக்க விட்டார். அவர் பயப்படாதான்னு சொன்னாரு. காசை பார்த்து பயப்படாத, காசு சேர்க்கறதுக்கு அலையாதன்னு சொன்னாரு. காசு அசிங்கமா திட்டுவாரு எங்க அப்பா. அவர்கிட்ட காசு இல்லாத போது, ஆனா அந்த ஆள் கொடுத்து வளர்த்த தைரியம் தான்